தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் டிவிடெண்ட் அதாவது இன்ட்ரெஸ்ட்னால் என்ன டிவிடண்ட்னால் என்ன இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் வந்துட்டு இதை ரெண்டையுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் வெர்ஸஸ் டிவிடெண்ட் அப்படிங்கிற நேமில் நான் வந்து இந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து எங்கே எங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எங்க எங்க கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸோ இந்த மாதிரி வந்து பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பட் டிவிடெண்ட் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை கொண்டு போய் பேங்க்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயோ இல்லை ரிகரிங் டெபாசிட்லேயோ நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா வந்து அந்த பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஆனால் அதே பணத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு பங்கில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸில் போய் போட்டோம் அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ போடுற அமௌண்ட் வந்து சேம் தான் ஓகே நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரமோ ஒரு இருபதாயிரமோ இல்லை ஒரு ஐம்பதாயிரமோ கொண்டு போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் அதே இது நீங்கள் அதை கொண்டு போய் ஷேர்ஸில் போட்டு அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது வந்து டிவிடெண்ட் ஸோ உங்களுக்கு இன்னொரு டவுட் வந்து இருக்கலாம் ரெண்டுமே வந்து அமௌண்ட்டு தானே இதில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டு டிவிடன் ரெண்டுமே சேம் தானே அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டு கொண்டு போய் நீங்கள் போடுறப்பயே வந்துட்டு நீங்கள் அவ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தை கொண்டு போய் பத்தாயிரரூபா நீங்கள் கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறீங்க ஒரு பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுருப்பாங்க ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை சிக்ஸ் பர்சன்டேஜ் இல்லை செவன் பர்சன்டேஜ் சீனியர் சிட்டிசனுக்கு இவ்வளோ ஒவ்வொரு பேங்கை பொறுத்தும் வந்து நம்ம இப்போ இந்தியாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறிக்கிட்டு இருக்குது ஸோ நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் போனீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருப்பாங்க ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் போனீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுருப்பாங்க இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு வச்சுருப்பாங்க ஸோ நம்ம ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஏன்னால் எல்லா பேங்க்லேயும் மினிமம் ஃபைவ் பர்சீஸ் சீனியர் சிட்டிஸனாக கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து போடுறீங்க உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் நான் ஒரு வருஷத்துக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் பத்தாயிரம் ரூபா உங்கள் அமௌண்ட் எங்கள் பேங்க்ல ஒரு வருஷத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் கொடுக்குறாங்க பட் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க ஓகே நீங்கள் வந்து வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்பிட்வீனில் அதை மாற்றலாமா அப்படின்னு கேட்டால் மாற்ற முடியாது ஏன்னா பேங்க்ஸ் ஒன்ஸ் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் இருந்து அவங்க பின்வாங்க முடியாது அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டு ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பட் இதுவே இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐலேருந்து ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு பேங்க்கு இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்பிஐலேருந்து கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு இவங்களுக்கு வந்து வருது ஸோ அந்த அமௌண்ட்டு கம்மி ஆகிற பட்சத்தில் இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்போது பேங்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இயர் இயரில் நெக்ஸ்ட்டு குவார்ட்டரில் ஓபன் பண்ற ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நாங்கள் பாயிண்ட் ஃபைவ் கம்மி பண்றோம் பட் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது இதற்கு அப்புறம் புதுசா நீங்க ஒரு எஃப்டி போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு சேஞ்சஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் பாயிண்ட் பர்சன்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எல்லாமே வந்துட்டு முன்னாடி நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறப்பையே வந்து சொல்கிறாங்க பட் இந்த டிவிடண்ட் இந்த டிவிடண்ட் ஒரு கம்பெனியால் நீங்கள் ஷேர் வாங்கும் போதே வந்துட்டு நாங்கள் இவ்வளோ டிவிடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது ஏன்னா இது வந்து நீங்க முழுக்க முழுக்க ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்க பணத்தை கொண்டு போய் போடுறீங்க அவன் இந்த கம்பெனி நல்லா போச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இந்த வருஷம் வந்து நல்ல லாபம் கொடுத்துருக்கு எனக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு போன வருஷத்தை விட வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் லாபம் கொடுத்துருக்கு என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து நான் டிவிடன் ஒரு ஷேருக்கு வந்து ஐம்பது ரூபா டிவிடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவிடன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சில கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாமலும் இருப்பாங்க ஸோ அதனால இது வந்து டிவிடெண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபிக்ஸடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபிக்ஸடு ஸோ இது வந்து ஃபிக்ஸபிள் கிடையாது டிவிடெண்ட் கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் அப்போ நம்ம கம்பெனி வந்து லாபம் லாபத்தில் போகிற கம்பெனியை வந்து நம்ம வந்து ஷேர்ஸை வந்து வாங்கலாம் நல்ல லாபத்துல போற கம்பெனியோட நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல லாபத்துல போச்சு அப்படின்னா அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாமா அப்படின்னா கிடையாது அந்த கம்பெனி இது முழுக்க முழுக்க அந்த கம்பெனியை அவங்களோட டிசிஷன் சோ நல்ல லாபத்துல போச்சுனாலும் அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்காம இருக்கலாம் இது அப் டு அவங்களோட டெசிஷன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு நம்ம எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுக்காமலும் இருப்பாங்க பட் இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்காமல் இருக்கிற கம்பெனிஸ்லையுமே வந்து அப்போ டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க டிவிடெண்ட் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறனால எந்த ஒரு நிறுவனத்தையுமே எடுத்துக்க வேணாம் ஏங்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து நூறுரூபா ஓகே நம்ம நூறுரூவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ரூபா வந்துட்டு கம்பெனியோட ஷேர் நூறுரூவா நம்ம ஒரு பத்தாயரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம வந்துட்டு ஹண்ட்ரட் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம நூறு ஷேர் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு வருஷம் வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் இந்த கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் இல்லை நூற்றி நாற்பது ரூபாவாக போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு நாலாயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் பட் உங்களுக்கு எஃப்டி ஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கறனால உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கு இப்போ டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்காத கம்பெனியும் வச்சுக்கோங்க இப்போது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷேர் இருக்கு நூறு ரூபாய் இருக்கு நீங்கள் ஒரு வருஷம் வச்சிருக்கீங்க ஓகே ஸோ டிவிடெண்ட் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் வச்சுக்கணும் கிடையாது இவங்க வந்து ஒரு டேட் வந்து சொல்லுவாங்க அந்த டேட்டில் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அது வேற டாபிக் ஓகே அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம் இப்போது ரூபா கொடுத்துட்டாங்க ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு அஞ்சு ரூபா மேனிக்கு டிவிடன் கொடுக்குறாங்க நம்மகிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் ஷேர்ஸ் இருக்குது ஓகே ஸோ இப்போது நம்மளுக்கு ஐநூறுரூபா வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகே இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி இதே மாதிரி தான் ஓகே ஹண்ட்ரட் ருப்பீஸு ஓகே ஹண்ட்ரட் ருப்பீஸு இன்னொரு ஆள் வந்துட்டு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனியும் ஷேரும் நூற்றி நாற்பது ரூபா போயிருக்கு உங்களுக்கு நாலாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல ஓகே அப்போது இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கிடையாது அந்த டிவிடெண்ட்டை இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்துட்டு ஷேர்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஓகே ஓவரால் வந்து ஒரு பத்து லட்சம் ஷேர்ஸ் வந்து வெளியில் இருக்குது ஓகே பத்து லட்சம் ஷேர்ஸுக்கு இவங்க வந்து டென் லேக் ஷேர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க டென் லேக் ஷேர்ஸ் ஓகே பத்து லட்சம் ஷேர்ஸ் வந்து வெளியில் இருக்குது டென் லேக்ஸுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் rupees வந்து இவங்களுக்கு வெளியில் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டி லேக்ஸ் ருப்பீஸை டிவிடண்ட்டாக கொடுக்காம அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து இவங்க திரும்ப பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க கம்பெனியை வந்து நான் இந்த டிவிடென்ட வச்சு நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஏதாச்சும் ப்ராடக்டை லான்ச் பண்ணலாம் பிஸ்னஸ் சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறதன் மூலயமா நம்மளுக்கு வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ அபியூசா வந்து அந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அப்போது நெக்ஸ்ட் இயர் சேம் கம்பேரிசன் ஓகே இவங்க வந்து டிவிடன் கொடுத்துட்டாங்க ஓகே இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிடென்ட் கொடுக்கல அப்போது அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதாக இருந்த அந்த ஷேர் வந்துட்டு நூற்றி எண்பதாக மாறும் பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த டிவிடண்டையும் கொண்டு வந்து திரும்ப இன்வெஸ்ட் பண்ணனால இந்த ஷேர் வந்து டூ ஹண்ட்ரடாக வந்து மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரஃப் ஃபிகர் தான் அப்போது உங்களுக்கு அகெயின் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டும் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும் ஸோ ஒரு கம்பெனி டிவிடண்ட்டு கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிவிட்டு கிடையாது இப்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஐநூறுரூவா வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது ஒரு நாலா இங்கே நாலாயிரூவா ப்ராஃபிட் கிடச்சிருச்சு இங்கே ஒரு ஐநூறுரூவா ஸோ இதோட சேர்த்து கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடு சாப்பிடுவீங்க ஒரு படத்துக்கு போவீங்க அந்த ஐநூறுரூவா காலியாகிடும் பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு தெரியலைன்னா அதையுமே வந்து நாங்களே டேக் கேர் பண்ணிக்கிறோம் அந்த டிவிடண்ட்டையுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக மாற்றி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் வந்து இது மாறும் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் இந்த டாபிக் வரலாம் ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட் இப்போ இது வந்து டாக்சபிளா சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸபிள் தான் இன்ட்ரெஸ்ட் அது கிடைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நீங்க டேக்ஸ் பே பண்ணணும் இந்த டிவிடெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ இது ஃபுல்லாகவே டிஃபரெண்ட் ஸ்லாபில் வந்து இருக்குது ஏன்னா இது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த டிவிடெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் மூலியமாக வர்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்கி ஒரு வருஷத்தில் நாலாயிரம் ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா அந்த நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல பட் இப்போ வந்துட்டு இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்தனால நம்ம எல்லாத்துக்குமே நம்ம டேக்ஸ் வந்து கட்டி தான் வந்து ஆகணும் ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிவிடெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ பட் இங்க வந்து ரிஸ்க் வந்து இருக்கு ஸோ ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்றத விட நம்ம ரிஸ்க் லெஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு எந்த ஒரு ஏன்னா இப்போ நம்மளுக்கு பேங்க்கில் நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் ஓகே ஸோ எஸ் பேங்க் ஆகட்டும் இப்போது லக்ஷ்மி விலாஸ் பேங்க் ஆகட்டும் ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது பட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒன் பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் இருக்குது ஏன்னா அது அந்த பேங்க்கோட நிர்வாகம் அந்த பேங்க் எங்கெங்கே லோன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும் பட் இருந்தாலும் உங்கள் பணத்துக்கு ஆர்பிஐ வந்து கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் பணம் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் என்ன தேவையான தயத்தில் உங்களுக்கு கிடைக்காது பட் நீங்கள் ஷேர்ஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களோட பணம் வந்து ரிஸ்க்கு தான் பட் என்ன அப்படின்னா உங்களோட பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஷேர்ஸை கொண்டு எந்த ஷேர்ஸில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ரிஸ்க்கு வந்து இருக்கும் ஓகே ஸோ அதனால் கரெக்டான ஷேர்ஸில் கரெக்டான டிவிடன் கொடுக்குற கம்பெனியில் நீங்கள் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஹை டிவிடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக சில கம்பெனிஸ் வந்துட்டு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நான் என்னோடய டெலிகிராம் குரூப்பில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கெலாம் நான் வந்து மீட் பண்ணுறேன்